அமெரிக்காவில் கிடைக்கக்கூடிய போதைப் பொருட்கள் எல்லாம் இன்று சரளமாக தமிழ்நாட்டில் கிடைத்து வருவதாகவும், கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறையை கட்டிப்போட்டு வைத்து அவர்களது சுதந்திரத்தை திராவிட மாடல் அரசு பறித்து வைத்துள்ளதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வெற்றி பெறுவார், அது உறுதி உறுதி உறுதி. இவ்வளவு கடுமையான வெயில் அல்ல, இவ்வளோ உணர்வாக இங்கே வரைய தந்திருக்கின்ற என் தம்பிகள் வேறைகள், தாமரை சின்னத்தில் மிகப்பெரிய வெற்றியை அவர் பெற வேண்டும். இந்த பிரச்சார கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய நிர்வாகிகள் ஆச்சரியமாக சொல்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு ஏதோ பழசெல்லாம் மறந்துட்டார் பலர். ஆனால் இந்த தேர்தலில் நாங்கள் கூட்டணியில் இருக்கின்றோம், அதிமுக தான் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறியிருக்கிறது. அந்த காரணங்கள் எல்லாம் பல காரணங்கள் சொல்ல இருக்கின்றேன். ஏன்னா முதல்ல உங்களுக்கும் தெளிவுபடுத்தணும், ஏன்னா ஏதோ எதிர்கட்சிகள் ஏதோ குழப்பங்கள் உண்டாக்க முயற்சி செய்கிறார்கள். இந்த முடிவு நாம் ஏன் எதற்கு எடுத்தோம் என்று அப்படின்னு பேரை மாத்திடலாம். இந்த பேர் தான் இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. சாராயத்தை மதுவை கொடுத்து மூன்று தலைமுறைகளாக நாசப்படுத்தி விட்டார்கள், சிதைத்து விட்டார்கள் இளைஞர்களை. இப்போ இந்த மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் காலமாக கஞ்சா, தொக்கேன், ஹெரோயின், அபின்னு என்னென்ன எல்எஸ்டி என்னென்ன அமெரிக்காவில் இருக்கிற போதைப் பொருட்கள் இருக்கிறதோ அத்தனையும் இங்கே தமிழ்நாட்டில் சரளமாக இருக்கிறது. தெரு தெருவா வித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாடு காவல்துறை என்றால் ஸ்காட்லாந்து யார்டு அப்படின்னு நிகரான ஒரு காவல்துறை ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போ அவர்கள் ஏதோ பார்வையாளராக செயல்படுகின்ற ஒரு சூழல். அதற்கு காரணம் ஆளுங்கட்சியினுடைய அழுத்தம் தான் காரணம். இன்னைக்கு கூட காவல்துறையை சுதந்திரமா செயல்பட விட்டா மிக சிறந்த முறையில் செயல்படுவார்கள். ஆனால் அந்த சுதந்திரம் காவல்துறைக்கு கிடைக்கல. அரசியல் தலையீடு, அதிலும் குறிப்பாக ஸ்டாலின் அவர்களை சுத்தி இருக்கின்ற மூன்று நான்கு அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் கிடையாது, அவர்கள் வியாபாரிகள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.